வாழ்க்கை. You take the life very easy, sir. பாவங்க துர்கா, அவளுக்கு இப்படியா சோதனைகள் வரணும்? சாந்தியோட கல்யாணத்தை நடத்த கடனை உடனே வாங்கி சமாளிச்சிடலான்னு துர்கா திட்டம் போட்டு வச்சிருந்தா. இந்த நேரம்னு பார்த்து வெங்கடேஷ் தன்னுடைய வேலைக்கு 10,000 ரூபாய் வேணும்னு துர்கா கிட்ட வந்து நிக்கிறான். பாவம், அவனுக்கு கூட அக்காவை விட்டா வேற யார் உதவி பண்ணுவா? எனக்கும் உன்னோட வேற யாரும் இல்லக்கா. கை கெட்டினது வாய் கெட்டாமலே போயிடுமாக்கா. ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கட்டினா இந்த வேலை வேற ஆளுக்கு போயிடுக்கா. போகக்கூடாது. எனக்கும் உன்னோட வேற யாரும் இல்லக்கா. மணி 9 ஆகுது, என்ன பண்ற? நீங்க போய் படுங்க, நான் வேலை எல்லாம் முடிச்சிட்டு வரேன். துர்கா, வளையல் உராயது பாரு, ஏத்தி விட்டுக்கோ. சரி, சீக்கிரம் வா. நீங்க போங்க, வர காத்துக்கிட்டு இருப்பேன். துர்கா, சாந்தி கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்ல, ஒரே டென்ஷனா இருக்கு. டென்ஷன் பட்டா உடம்பு தான் கெடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம வெங்கடேஷனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஏய், எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு லேட்டா சொல்ற? அந்த படவா கூட எனக்கு போன் பண்ணி சொல்லலையே. இல்லைங்க, ஆர்டர் இன்னும் கைக்கு வரல. அது வந்துடுமா? எப்ப ஜாயின் பண்ணணுமா? அங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அசிஸ்டன்ட் கேஷியர் போஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட்டா 10,000 ரூபாய் கட்டினாதான் ஆர்டரே கைக்கு வருமா. ஐயோ, அவ்வளோ பணத்துக்கு வெங்கடேசன் என்ன பண்ணுவா? அதுக்குன்னு நல்ல வேலையை விட்டுற முடியுமா? அது எப்படி விட முடியும்? சரி, இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போறான்? வெங்கடேஷனுக்கு நம்மளை விட்டா நாதி எது? அவன்கிட்ட பணமும் இல்லை, ஸ்கூலுக்கு வந்து அழுதான். எனக்கு உன்ன விட்டா வேற யாருமே இல்லையேக்கான்னு கலங்கிட்டான். உண்மைதான், இத்தனை நேரத்துல நம்மால என்னமா செய்ய முடியும்? எல்லா வழிகளும் அடைச்சாச்சு. சாந்தி கழுத்துல தாலி ஏற வரைக்கும் என்கிட்ட உயிர் இல்ல. இந்த விவரத்தை எல்லாம் அவங்கிட்ட சொல்லிட்டியா? என்ன செய்யறதுன்னு நானும் சாயங்காலம் வரைக்கும் ஒரு யோசனையில தான் இருந்தேன். இப்போ அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சாச்சு. என்ன சொல்ற? இந்த ரெண்டு வளையல வித்து வெங்கடேஷனுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்ட கட்டிடலாம். என்ன சொல்றீங்க? இந்த வளையல் வித்த காசை நீங்களே கொண்டு போய் வெங்கடேஷன் கையில கொடுத்துருங்க. அது முடியாது துர்கா. ஏன்? இந்த வளையல வித்து நீ பணம் தர முடியாது. எனக்கு புரியல, இதுல என்ன பிரச்சனை? சாந்தி கல்யாணத்துக்காக இந்த வளையல்களை நான் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதை நான் உங்ககிட்ட நாசுக்காவும் சொல்லியிருக்கேன். மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. வெங்கடேசனுக்கும் நம்மளை விட்டா செய்யறதுக்கு யாரும் இல்லதான். ஆனா ஒரு பொண்ணோட கல்யாணம் அதை விட முக்கியம் இல்லையா? அவனுக்கு இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்கலாம். ஆனா நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்த முடியுமா துர்கா? நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லு. இத பாருங்க, கல்யாணத்துக்கு இன்னும் 3 வாரம் இருக்கு. ஆனா வெங்கடேஷனுக்கு அவங்க கொடுத்துருக்கிற அவகாசம் ஒரே ஒரு வாரம் தான். முதல்ல நம்ம பணத்தை கொடுத்து டெபாசிட்டை கட்டிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற 2 வாரத்துல எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு பணத்தை புரட்டிடலாம். நான் விவாதம் பண்றதா நினைக்க வேண்டாம். உங்க தங்கச்சிக்கு அம்மா, அப்பா, நீங்க, நான் எல்லாரும் இருக்கோம்.
ஆனா என் தம்பிக்கு என்ன விட்டா வேற யார் இருக்கா? ஏய், என்ன குறை ரொம்ப பெருசா வசருது? நீதான் குடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டே இல்ல, அப்புறம் என்கிட்ட கேக்குறது நாடகம் எதுக்கு? லோன் போட்டு கொடுத்த திமிரு தானே? எனக்கு தெரியாம பிறந்த வீட்டுக்கு பணம் கொடுத்தவ தானே நீ? ஒரு சந்ததி மட்டும் மாறதே இல்ல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ பிறந்த வீட மறந்துடணும். இவளால அவங்க எந்த ஒரு நன்மை அடைஞ்சிட கூடாது, அப்படித்தானே? நீ அளவுக்கு அதிகமா பேசுற, அனாவசியமான பேச்சுக்கு அவசியம் இல்லை. உன்னால அந்த வளையல்களை கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறத நாளைக்கு காலைக்குள்ள நீ எனக்கு சொல்லணும். குட் நைட். தள்ளு. விட்டதெல்லாம் பிடிக்காம இன்னைக்கு நான் போக போறதில்ல. உனக்கு என்னப்பா, மோடீஸ்வரன் வீட்டு மருமகன் நான் போறேன். செவேலிய மைக்கேலோட மருமகன் சும்மாவா? போடு அடுத்தது. எப்படி பார்க்கிறேன்? ஏய், அழக்கூடாதப்பா, தைரியமா இரு. உனக்கு ஒண்ணு இல்லை. துளசி, இங்க வாமா. யார் தெரியுதா? நர்ஸ் துளசி. அன்னைக்கு துளசி மட்டும் இல்லையா, என்ன ஆயிருக்குப்பா? எதையும் ஞாபகப்படுத்த வேண்டாம், அவர் உணர்வுகளோட அதை செய்யல, உணர்ச்சிகளோட உந்துதலால அப்படி செஞ்சிருக்காரு. மறந்துடுங்க. சரிப்பா, ரெஸ்ட் எடுத்துக்க. சிஸ்டர், புதுசா ஏதாவது மறந்துகிட்டிருக்கா? இல்ல, இப்ப கொடுத்துருக்கிற மெடிசின்ஸ கண்டினியூ பண்ணிட்டோம். டாக்டர் வந்து பார்த்தப்பறம் ட்ரீட்மெண்ட் மாத்தணுமான்னு அவரே முடிவு எடுக்கட்டும். சரி சரிப்பா. சார், ஒரு சஜஷன் சொல்லலாமா? தாராளமா சொல்லுமா. உங்க புள்ள ரஞ்சனோட ரூம வேற இடத்துக்கு மாத்தலாமா? எதுக்கம்மா? இல்ல, அவர் இப்ப இருக்கிற ரூம பார்த்தா ஒரு கிளிய கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு ஏசி போட்டாப்ல இருக்கு. எப்படி எப்படி? கிளிய கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு ஏசி போட்ட மாதிரி இருக்கா? கற்பனையே ரொம்ப அற்புதமா இருக்கு. வீடியோ, ஏசி, போமேத்த எல்லாமே சுகந்தா. ஆனா ஆரோக்கியத்துக்கு
அது எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்குங்கிறதுக்கு நம்மளால கேரண்டி கொடுக்க முடியுமா? மருந்து மட்டுமே ஒரு மனுஷனை குணப்படுத்த முடியாது சார். மனசும் சூழ்நிலையும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இயற்கை அழகோட கொஞ்சம் செயற்கை அழகும் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே செய்யலாமா? இந்த ஷிப்டிங் உன் மேற்பார்வை நடக்கட்டுமே. இப்போ நாம போய் ஒவ்வொரு ரூமா பார்க்கலாம். எந்த ரூம் ரஞ்சில கேப்டா இருக்குமோ அந்த மாற்றங்களை போறான். நீ ஏன் செஞ்ச முடியே? ஓகே ஓகே வாமா. துர்கா துர்கா, டிஃபன் கொண்டு வா. அவ போயாச்சு. எங்கம்மா? யாருக்கு தெரியும் என்கிட்ட எதை சொல்லிட்டு போற? அவ ஏமா அண்ணிய குறை சொல்லிக்கிட்டே இருக்க. காலையில யாருக்கா ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க போயிருக்கலாம்ல? வளையல் சங்கதியில நான் அளவுக்கு அதிகமா பேசிட்டேனோ, அதனாலதான் துர்கா அப்செட் ஆகி சீக்கிரமே போயிட்டாலோ. அண்ணா டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாமா, எனக்கு பசிக்கல. ஜெகன் ஜெகன், இங்க கொஞ்சம் வாப்பா. என்னப்பா? நேற்று ராத்திரி உங்க ரூம்ல ரொம்ப நேரம் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்ச. காலையில உன் பொண்டாட்டி துர்கா என்னடானா சீக்கிரமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவ பாட்டுக்கு வெளியில போயிட்டா. அவ முகத்துல கொஞ்சம் கூட ஒரு சுரத்தே இல்லையே. ஏண்டா உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? இல்லப்பா. எது கேக்குறேன்னா, பெத்த பிள்ளையா இருந்தாலும் பர்சனல் மேட்டர்ல தலையிடுறது அநாகரிகம். இருந்தாலும் என்னால தலையிடாம இருக்க முடியலையே. இந்த பாரராஜகம் உன் தங்கச்சி வாழணும் தான், அதுக்காக வீட்டுக்கு வந்த மருமையோட வாடகை விடக்கூடாது. புரியுதா? கடைசி வரைக்கும் உன்னோட நாங்க யாருமே வரப்போறது இல்லடா. அந்த பொண்ணுதான் உன் கூட வரப்போறா. இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த காரணத்தை கொண்டு அந்த பொண்ணோட மனசு நோவடிக்காதரா? அது மகா பாப்பம். துர்கா நல்ல பொண்ணு. உங்க அம்மா வர்றா, பேச்சத்தோட நிறுத்திக்குவோம். என்ன, நான் வரும்போது பேச்ச நிறுத்திட்டீங்க? எல்லாம் ஒரு சதி பக்தி தான். அந்த காலத்துல இத பதிபக்தின்னு சொல்லுவாங்க. பதிபக்தின்னு ஒரு டிராமா சினிமா எல்லாம் கூட வந்தது. காலம் மாறி போச்சு. இந்த காலத்துல சதி பக்தி. என்ன பக்தி? சதி பக்தி. சதிக்கு உன் மேல ஒரு பக்தி, பாசம், அன்பு, பயம் வச்சுக்கீங்க. உங்களுக்கு தானே சரியா சார்? யாரோ மிஸ்டர் காளியா நீங்க வர சொன்னதா சொல்றாரு. என்ன காளி, நீங்க சொன்ன விஷயத்தை முடிச்சிட்டேன். சொல்லுங்க டேவிட், பணம் வேணும். எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். எதுக்கு? நான் உங்க மாப்பிள்ளையாக போறவன். நான் பணம் கேட்கும் பொழுது எதுக்குன்னு கேட்டு என்னையே அவமானப்படுத்துறீங்க டேவிட். மாப்பிள்ளை மாமனார் உறவு இன்னும் நமக்குள்ள ஏற்படல. அப்படியே ஏற்பட்டாலும் அது பர்சனல், அதோட பிசினஸை கலக்காதீங்க. நான் இந்த கம்பெனியோட சேர்மன். இந்த கம்பெனியில நீங்க வாங்கின ஒவ்வொரு பைசாக்கும் அக்கௌண்ட் கொடுக்க வேண்டியது உங்க கடமை. ஸ்டெல்லா, ப்ளீஸ் கம் இன். ஸ்டெல்லா கூப்பிடுங்க. என்னோட செக்ரட்டரி நான் எதுக்கு கூப்பிடுறேன் உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா? You are an educated person. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? Yes sir. செல்லா, இந்த ஒரு வாரத்துல பர்சனல் அக்கௌண்ட்ல எவ்வளவு செலவாயிருக்கு, யார் யார் பேருக்கு அக்கௌண்ட் பண்ணிருக்காங்க, என்ன பர்பஸ், எல்லா டீடைல்ஸும் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல போய் இமிடியேட்டா வாங்கிட்டு வா. ஓகே சார்.
எழுந்துட்டீங்க? நான் பணம் கேட்டதே நம்ம கம்பெனிக்காக நான் பிடிக்க போற சில ஏஜென்சிக்காரங்களுக்கு லஞ்சம் கொடுக்க. லஞ்சம் வாங்கினவங்க யாருமே ரசீது கொடுக்கறது இல்ல. அதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? இந்த ஒரு வாரத்துல நீங்க 4.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிருக்கீங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணிருக்கீங்க. வோடாப்ன்றது பேலன்ஸ் அமௌண்ட் 3.5 லட்சம். சார், நான் இந்த எழுப்பி பார்க்கட்டுமா? திஸ் இஸ் ஆல்சோ யுவர் ஜாப், யூ பிளீஸ் வெயிட். வேர் இஸ் அக்கௌண்ட்? ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணல, எனக்கு டைம் இல்லை. நேரம் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் என்ன செலவு பண்ணீங்கிற டீட்டெயில்ஸை மட்டும் ஸ்டெல்லா கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஹி வில் ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட். ஆடிட்டிங் வர்றது சாயங்காலத்துக்குள்ள எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் போகலாம். சார், சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அவர் நாளைக்கு உங்களோட மாப்பிள்ளையாக போகிறாரு. உங்கள் ரெண்டு பேருக்கும் மத்தியில் நடக்கிற உரசலுக்கு நான் பார்வையாளர் ஆகணுமா? வாட் டு யூ மீன்? நீ என்னோட செக்ரட்டரி, நான் கேட்குற வேலையை எனக்கு செஞ்சுத்தரேன், தட்ஸ் ஆல். நான் அவசரப்பட்டு என்னையே காட்டி கொடுத்துட கூடாது, அவரா தெரிஞ்சுக்கட்டும். என்னம்மா? எனக்கு யார்கிட்டயும் பயம் இல்லை. கூடுமான அளவுக்கு சண்டையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன்னா அதான். சரிம்மா, நீ போலாம். May I come in? Yes, come in. சேர்மனுடைய டீ என்னன்னா உனக்கு தலையில கொம்பா மொளச்சிருக்கே. நான் ஒண்ணு அப்படி சொல்லலையே. எப்பா, இந்த கம்பெனிக்கு நீ வராத முன்னாடி சேர்மன் என் மேல பாசமா தான் இருந்தாரு. நீ வந்த பிறகுதான் அவருடைய கவனம் உன் பக்கம் திரும்பி போச்சு. இந்த கம்பெனியோட வருங்கால முதலாளி நானு. நான் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். உன் கதி என்ன ஆகும் யோசனை பண்ணி பாரு. அத்தைக்கு மீச மொளைச்சா என்ன ஆகுமோ அதான் நடக்கும். என்ன கிண்டலா? இப்ப பாருங்க மிஸ்டர் டேவிட், உங்களுக்கும் சேர்மனுக்கும் என்ன உறவுங்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறேன், உழைப்புக்கு சம்பளம் வாங்குறேன், தட்ஸ் ஆல். உழைப்புக்கு சம்பளமா? ஆ, அதான் அந்த சேர்மன் கூட உழைக்கிறியே ரா பகலா. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உன்னோட வார்த்தையில தப்பான அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் நான் தாங்க மாட்டேன். தாங்க மாட்டேன். புருஷன் கூட வாழாம வந்தவதாரு நீ. உன் புருஷன் எதுக்கு உன்னை விட்டு ஓடி போனா? உன் நடத்த சரியில்லை மிஸ்டர் டேவிட். ஒரு பொண்ணோட பொறுமைக்கும் எல்லாம் உண்டு. அப்படியா? இருக்கட்டும். சோபாஸ்டெல்லா, நீயா மரியாதையா இந்த ஆபீஸை விட்டு வெளியே போயிடு, இல்ல பல விபரீத விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். டேவிட், நீங்க கொஞ்சம் தனியா வாங்க. நான் இவளை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சலா, கம் ஹியர். ப்ளீஸ் டேக் டவுன் வாட் ஐ சே. மிஸ்டர் டேவிட், இந்த நிமிஷத்துல இந்த எல்லா பொறுப்புகளும் வந்து விடுவிக்கிறோம். அங்கிள், this is office, this is ha. என்ன இங்க இருந்து வெளியேத்த என்ன காரணம்? இது என்னோட கம்பெனி, நான் இந்த கம்பெனியோட முதலாளி. நான் யாரு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க காரணம் சொல்ல வேணாம், அந்த காரணத்தை அந்த ஊரே சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த வயசுல உங்களுக்கு வாலிபர் கிரிப் இருக்கு, அதுக்கு வடிகாலா? இதோ இந்த ஸ்டெல்லா இருக்கா, இவ பேச்சு தானே இங்க எடுபடும். மைக்கேல், கர்த்தர் டேவிடுக்கு சரியான கூலி தரணும். அதான் டேவிட் பசுத்தோல் பூர்த்திய புலின்னு மைக்கேல் தெரிஞ்சுக்கிட்டாரே. இனிமேதான் இருக்கு டேவிட்க்கு. ஜெகன் தன்னுடைய தங்கச்சியோட கல்யாணம் தான் முக்கியம்னு பேசுறது சரியாவா இருக்கு? துர்கா ஜெகனோட தங்கச்சிய தன்னுடைய மகளா நினைச்சு உதவி செய்யும் போது துர்காவோட தம்பிய ஜெகனும் அப்படிதானே நினைக்கணும். இதே ஜெகனுக்கு புரிய மாட்டேங்குது. ஜெகன், புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா?